ரதனிஸ் குக்கிங்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நான் சீக்ரெட்டாக செய்து வச்சிருந்த இந்த பொருளை சேர்க்குறேன். இதில் நான் பழப்புளி சேர்க்கலை. அப்படி என்ன தான் சீக்ரெட்டான அந்த லிக்விட்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சேர்க்குறேன் என்பதை உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தபடியால் அதை நான் இப்படியே வெட்டி எடுத்துட்டேன். இந்த பாவக்காயில் அதில் இப்போ சின்ன பாவக்காய், மூன்று பாவக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 4 பல்லு உள்ளி. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இந்த பாவக்காயை நான் வட்டம் வட்டமாக வெட்டி எடுக்க போகிறேன். முத்தர் விதையாக இருக்கிறபடியால் இதை இந்த விதையை நாங்கள் எடுத்து விடலாம். இந்தளவு தடிப்பில் வெட்டி எடுத்தால் போதுமானது. பாவக்காயை எப்படி நான் வெட்டி எடுத்த பிறகு எனக்கு 440 கிராம் வந்திருக்குது. இந்த தக்காளியையும் இப்படி வெட்டி எடுக்கலாம். தக்காளியை நான் இந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் சூடாயிட்டது. இப்போ அதிலோட நான் அந்த எண்ணெயை சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் கொதிச்சு வந்துட்டது. இந்த கடுகை சேர்க்குறேன். கடுகு வெடித்து வருகிறது. இந்த நேரம் இந்த கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு, இந்த பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொன்னுரமாக வதக்கி எடுப்பேன். இந்த ஸ்டேஜில் இந்த உள்ளியை சேர்க்குறேன். அதோடு கூட இந்த வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்க்குறேன். வெங்காயம் 1/2 பதத்துக்கு பொரிஞ்சு வந்தால் போதுமானது. கருவேப்பிலையை சேர்க்குறேன். வெங்காயம் 1/2 பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டது. இப்போ இதோட நான் இந்த வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்க்குறேன். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். உப்பை நான் கொஞ்சம் குறைவாகத்தான் சேர்க்குறேன். இந்த பாவக்காயில் கசப்புத்தன்மை இருக்கிறபடியால் குறைவான உப்பு பாவிக்கிறது நல்லது. பிறகு தேவையண்டா பார்த்து போடலாம். மூடி 4 நிமிடங்களுக்கு வதங்க விடுவோம். இப்போ 4 நிமிடங்கள் ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருந்த 2 டீஸ்பூன் மிளகாய் பொடியையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். தூளுடன் பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை எப்படியோ இன்னும் ஒரு தடவை இதை மூடி 1 நிமிடம் வதங்க விடலாம். இப்போ 1 நிமிடம் ஆயிட்டது. என்னோட கூட இந்த பாவக்காயை நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிடங்களுக்கு இதை அப்படியே அவிய விடுவோம். இப்போ பாருங்க 5 நிமிடங்கள் ஆயிட்டது. இப்போ பாவக்காய் வெந்து வந்திருக்குது. ஆனால் இன்னும் நல்லாக வெந்து வரணும். இது நல்லாக வெந்து வரணும். அது வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி அவிய விட போகிறேன். பாவக்காய் 70% அளவுக்கு வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் சீக்ரெட்டாக செய்து வச்சுருந்த இந்த பொருளை சேர்க்குறேன். நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா இதோட இந்த ஊறுகாயை சேர்க்க போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்து அதில்
மூன்று டீஸ்பூன் ஊறுகாயை சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அரை கிலோ பாவக்காய் எடுத்தீங்கன்னா அதுக்கு 3 டீஸ்பூன் அளவு லைம் பிக்கிள் போதுமானதாக இருக்கும். இப்படி எல்லாம் நான் அடித்து எடுத்துட்டேன். அடிக்கிற போது நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் விதை இருந்தால் அந்த விதையை அகற்றி போட்டு நீங்கள் இதை இப்படி அடித்து எடுக்கலாம். இந்த ஊறுகாயை சேர்க்குறேன். சேர்த்து நல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை தான் அதனுடைய மருத்துவ தன்மைக்கு மூல காரணம். பழப்புளியும் சேர்த்தால் நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் இந்த பழப்புளி வந்து பாவக்காயில் மருத்துவ தன்மையை முறிச்சு விட்டுடும், அதாவது மருத்துவ தன்மையை இல்லாமல் செய்துவிடும். அதனால் நாங்கள் பாவக்காய் சாப்பிடுவதில் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். டயபெட்டிக்காரர்கள் வாரத்தில் 3 தடவை சாப்பிட்டு வந்தால் டயபெட்டிக்கை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். அதனால் நாங்கள் பழப்புளியை சேர்க்காமலுக்கு இப்படி ஊறுகாயை சேர்த்தால் ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை மூடி ஒரு 5 நிமிடங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நன்றாக அவிய விடலாம். இப்போ பாருங்க, பாவக்காய் நல்லாவே வறண்டு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வச்சுருந்த மல்லித்தலையை சேர்க்குறேன். மல்லித்தலையை சேர்த்து பாவக்காயை நீங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கசப்பு தன்மையே இருக்காது. நான் இந்த பாவக்காயில் பழப்புளியோ அல்லது சீனியோ எதுவுமே சேர்க்கலை. அப்படி ஒரு சுவை நிரம்பிய ஒரு பாவக்காயை நீங்களும் ஒருக்க செய்து பாருங்கள். செய்து பார்த்து போட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுத மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை முதன் முதலாக பார்ப்பவர்கள் வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறக்க வேண்டாம். அனைவருக்கும் நன்றி.